விஷயங்கள் கத்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கோம், ஆனாலும் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறையா வயதான ஜோதிடர்கள் எல்லாமே நீங்கள் கொடுக்கறது நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நாங்கள் கொடுத்து அதில் நிறையா பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு. பிரபஞ்சத்துக்கு என்னென்னா கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு வந்தது எதுவுமே இல்லை, கொண்டு போகிறதும் ஒன்றும் இல்லை, எதை இங்கிருந்து எடுத்தோமோ அதை இங்கேயே கொடுத்துட்டு போயிடணும் சரிங்களா. மிருகசீரிஷம் எங்கே இருக்கு? ரிஷபத்தில் இருக்கு. சித்திரை மிருகசீரிஷம் ரிஷபத்தில் இருக்கு, மிதுனத்திலே வந்தனர். அதே மாதிரி சித்திரை கன்னியில் இருக்கு, துலாத்திலே இருக்கு. ஆக்சுவலாக கிளாஸ் மாதிரியே வந்து நிறைய பேருக்கு அது கம்மி ஆயிருது. இங்கே அவிட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகரத்திலேயே இருக்கு. அப்போதான் அடுத்த கிளாஸ் வந்து நல்லா அப்போ மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் நிற்கும்போது எந்த மாதிரியான சாபங்கள் நமக்கு வந்துடும்? செவ்வாயினாலே நமக்கு செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் மாந்தி பகவான் நின்னால் கண்டிப்பாக இந்த மண் மனை பூமியினால் நமக்கு கண்டிப்பாக 100% பிரச்சனை அங்கே தான் இருக்கும். என்ன தான் நம்ம வந்து 1,00,000,000 ரூபா கொடுத்து வீட்டை வாங்கினாலும் பூமியை வாங்கினாலும் அதில் நமக்கு 10 பைசா பிரயோஜனம் இருக்காது, நிம்மதி இருக்காது சரிங்களா. அந்த மண்ணினால் நமக்கு அந்த ஆதாயம் கிடைக்காது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது ரிஷபம் வீட்டில் இருக்குது, ரிஷபம் வந்து பெண். அப்போ இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மண்ணுக்காக ஒரு பெண்ணை ஏமாத்தின துரோகம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு பிறக்குது, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறக்கிறாங்க. இப்போ பையனுக்கு மட்டும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய இது எதையுமே செய்ய விடாமல் அந்த பொண்ணு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு அதனுடைய மனசு அந்த சாபம், ஆத்மா சாபம். இது எல்லாமே என்னென்னா ஆத்மா தான் சாபம் கொடுத்து, இவங்க நினச்சி கொடுக்கல. இப்போ தாய் ஏதாவது குழந்தைக்கு சாபம் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அதை உங்களை கஷ்டப்படுத்தி பேசும்போதோ அவங்கள துன்புறுத்தும் போதோ அந்த ஆத்மா என்ன பண்ணும், என்னடா நம்ம பெத்த குழந்தையே நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறானே, அதுதான் அங்கே சாபம். இது அந்த தாய் வாய் விட்டு சொல்லணும் இல்லை, நீ இப்படி ஆயிரணும் அப்படி ஆயிரணும்னு, அந்த ஆத்மா கொடுக்கக்கூடிய சாபம். இப்போ அந்த வீட்டில் அந்த பெண் இந்த மண்ணுக்காகவோ அல்லது கணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறவுகள், இப்போ பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா கணவனை கஷ்டப்படுத்திப்போம், சகோதர உறவுகளை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க பெண்களுடைய ஜாதகத்தில் இருந்தால். அதனால் இந்த பிறவியில் பார்த்திங்க அப்படின்னா கணவனால் சகோதர உறவால் மண் மனை பூமினால் அவங்க எந்த ஆதாயத்தையும் அடைய முடியாது. எல்லாம் இருப்பாங்க, வீட்டுக்காரர் ஊருக்கே நல்லா செய்வார், ஆனால் நமக்கு செய்ய மாட்டார். அதே மாதிரி இது ஆணுடைய ஜாதகமாக இருந்து மீது செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் நின்னா அண்ணன் தம்பி பார்த்திங்கன்னா தம்பி வாரம் பார்த்திங்கன்னா ஊருக்கெல்லாம் நல்லா பண்ணுவான், ஆனால் அண்ணனுக்கு துரோகம் பண்ணுவான். இதுதான் அவங்களுடைய அந்த சாபமாகப்பட்டது சரிங்களா. அப்போ அந்த மிருகசீரிஷம் பார்த்தீங்க அப்படின்னா மிதுனத்தில் வரும்போது அங்கே புதனுடைய நட்சத்திரம். அப்போ ரெண்டு பேர் பிறந்து அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தரை ஏமாற்றி ஒருத்தரை சொத்தை அபகரிச்சுக்காது, இது மாதிரியான சாபங்களை கொடுக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் அப்படின்னா விபத்து, ஒரு குடும்பத்தில் அடிக்கடி ஒரு விபத்து நடக்குது, ஒரு அடிக்கடி ஒரு இரணம் மரணம், அதாவது விபத்தினால் ஏற்படக்கூடிய மரணம் அல்லது நெருப்பு, ஒரு குடும்பத்தில் வந்து நெருப்பு வச்சுக்கோங்க தெரியுங்களா, அந்த மாதிரி நெருப்பினால் ஏற்படக்கூடிய மரணம் கண்டிப்பாக இவருடைய வம்சத்தில் இருக்கும். அது மிருகசீரிஷத்தில் நின்னாலும் சரி, சித்திரையில் நின்னாலும் சரி, அவிட்டத்தில் நின்னாலும் சரி, இந்த மூணு பாதிப்பும் அவங்களுடைய வம்சத்தில் இருக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா அப்பப்போ போய் கீழே விழுகிறது, அடிபட்டுட்டு வர்றது, அடுத்தது அந்த செவ்வாயுடைய தன்மை அந்த இடத்துல பாதிக்கப்படும் சரிங்களா. அடுத்தது சித்திரை, சித்திரை வந்து கண்ணிலையும் இருக்குது துலாத்திலையும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா துலாம் வீடு சுக்கரனுடைய வீடு, இங்கே நம்ம ரிஷபத்துக்கு சொன்னதே தான் சுக்கரனுடைய வீடு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மனைவி, ஏன்னா அது காலச்சக்கரத்துக்கு 7வது ராசி அப்படிங்கிறப்ப இங்கே அங்கே மனைவி வாழ்க்கை துணை பெண்கள் நம்மளை நம்பி வந்த பெண்களை ஏமாத்தின அந்த துரோகம். இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த மனைவிக்கு எந்த விதத்துலேயும் அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு வேலைக்காரி மாதிரி நடக்கிறது, அந்த ஆத்மா கொடுத்த சாபம் சரிங்களா. அடுத்தது கன்னி புதனுடைய வீடு, இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா
ரெண்டு பேர் பிறந்து அந்த பூமிக்காகவோ அல்லது மண்ணுக்காகவோ அல்லது உறவுகளுக்காகவோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாபத்தை வாங்கிட்டு வந்த ஒரு தன்மை, சரிங்களா? அடுத்தது அவிட்டம் பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானுடைய வீடு, மகரம் கும்பம் ரெண்டுமே சனி பகவானுடைய வீடு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது இந்த கொலை செய்தல், ஒரு பூமிக்காக ஒரு மண்ணுக்காக ஒரு அண்ணனை கொண்டுறது, தம்பியை கொள்வது அல்லது அவங்கள பதைக்கிறது வெட்டுறது, இப்போ தெரியுமா அவங்களுக்கு பங்காளி சண்டை வந்தால் வெட்டி போடுவாங்க, அதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த கேஸ் போட்டு அவங்கள போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, இது மாதிரி அந்த நாள் அவங்க போய் தற்கொலை பண்ணிக்கிறது, போ எதுவுமே வேண்டாம் நம்ம கூட பிறந்தவனே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு அவங்க போய் அந்த அகால மரணங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த சாபம் அவங்களுக்கு. அப்போவும் என்ன பண்ணுவாங்க, அவன் செத்ததே நல்லது சொத்து புறம் நமக்கு வந்துச்சேன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு போய் ஒரு கர்ம காரியத்தில் போய் நிற்க மாட்டாங்க. அப்போ அந்த ஆத்மா கொடுத்த அந்த சாபம், சரிங்களா? இப்போ இந்த மூணு நட்சத்திரத்துலேயும் மாந்தி பகவான்னா நம்ம எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம், நான் அன்னைக்கு சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அந்த 12 பாவத்துக்கும் முன்னாடி ரொம்ப நாள் ஆகி போச்சு, இருந்தாலும் நம்ம சேனலில் இருக்கோம், அங்கே அதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த மாந்தி பகவானுக்கும் அதுக்கான இந்த வழிபாடுகளையும் நம்ம சொல்லிருப்போம். அதாவது அது எல்லாமே வந்து உறவுகளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம சொல்லியிருப்போம். இது முழுக்க முழுக்க கோயில்களுக்கான விஷயம், சரிங்களா? அடுத்தது மிருகசி விஷம் அப்படின்னா வலங்கைமான் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய வலங்கைமான் திருக்கோக்கரணம், திருக்கோக்கரணம் சிவன் ஸ்தலம், சிவன் பாளையம், திருக்கோக்கரணத்தில் இருக்கக்கூடிய சிவன். இந்த திருக்கோக்கரணம் அப்படின்னாலே இங்கே வந்து என்னென்னா அந்த சுவாமியுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தல வரலாறு. நம்ம இதை இப்போ சொல்ல வேண்டாம், நம்ம மறுபடியும் இன்னொரு பதிவில் நிறையா கோயில்களை பற்றினா ஒரு சில ஒரு நாளுக்கு ஒரு பதிவு போடுவோம். நம்ம கோயில்களில் அந்த அதனுடைய ஸ்தலங்களுடைய வரலாறு என்ன, அந்த ஸ்தலங்களுக்கு போனால் ஏன் அது நல்லது நடக்குது அப்படிங்கிற ஒரு பதிவில் நம்ம இது பண்ணுவோம், சரிங்களா? அடுத்தது இப்போ சித்திரைன்னு வச்சுக்கிறோம். சித்திரை வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ராயவேலூர் சிங்கப்புடி சிவன், ராயவேலூரில் இருக்கக்கூடிய சிங்கப்புடி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவன் ஸ்தலம், சிங்கப்புடி சிவன் ஸ்தலம். அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அருப்புக்கோட்டை, அருப்புக்கோட்டை காரியாப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய, காரியாப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி, வைத்தியநாத வைத்தியநாத சுவாமி இந்த ஆலயங்களுக்கு போயிட்டு வரும்போது அந்த மாந்தி கொண்டான அந்த சாபங்கள் நமக்கு நிவர்த்தியாகும், சரிங்களா? அடுத்ததாக